வணக்கம் சார். சார், இப்போ இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த நுரையீரல் பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படுது. இப்போ இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டால் அதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும் சார்? நுரையீரல் பாதிப்பு பொறுத்த வரைக்கும் அறிகுறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நுரையீரல் பகுதிகள் நம்மளுக்கு தெரியணும். பகுதிகள் நம்போது பார்த்திங்கன்னா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது மூக்கு வாய் தொண்டை, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோம்னா சுவாச குழாய்கள், ட்ரக்கியா பிராங்கஸ்னு சொல்ல சுவாச குழாய்கள், அதுக்கப்புறம் நுரையீரல் இருக்குது. அப்புறம் நுரையீரலை சுற்றி ப்ளூரான்னு ஒரு கவரிங் இருக்குது. ஸோ இதில் எங்கே அறிகுறி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நோய் இருந்தாலும் நம்மளுக்கு அறிகுறிகள் தெரியும். அறிகுறிகள் வந்து மெயினாக இந்த பகுதியில் மூக்கு வாய் தொண்டை இங்கே இருந்ததுன்னா, மெயின் அறிகுறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூக்குலேருந்து தண்ணி வருது, தும்பல் வர்றது, மூக்கு ஸ்மெல்லு சரியாக தெரியலன்றது, மூக்கு அடைப்பாக இருக்குன்றது, இதெல்லாம் மெயினாக இருக்குது. தொண்டை பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொண்டை கெச்சு கெச்சுன்னு இருக்குது, தொண்டை கரகரன் இருக்குது, டேஸ்ட்டு சரியாக தெரியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சொல்லுவாங்க. சாப்பாடு முழுங்கும் போது வலி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் அப்பர் ட்ராக்டோட சிம்டம்ஸ். இதே லோவர் ட்ராக்ட், அந்த சுவாச குழாயில் பிரச்சனை இருந்ததுன்னா, மெயின் தொந்தரவு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மூச்சு விடும் போது குயின் குயின் சவுண்டு வருது, இந்த மாதிரி வீசிங் சவுண்டு கேட்குது, பூனை கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது, பாட்டில் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குதுன்றது மெயின் அறிகுறியாக இருக்கும். செஸ்ட் டைட்னஸ், நெஞ்சு வந்த மாதிரி இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மெயின் நுரையீரல், அந்த சுவாச குழாய்க்கு அடுத்து வர மெயின் நுரையீரல் ரெண்டு பகுதி இருக்குல்ல, அந்த ரெண்டு நுரையீரலில் பிரச்சனை வந்ததுன்னா என்ன அறிகுறிகள் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பல், சளி. ஸோ மெயினாக சளி ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். கலர் கலராக சளி, மஞ்சள் கலரில் வருது, வெள்ளை கலரில் வருது, ரத்தம் கலந்து வருது, இது மாதிரி எல்லோ கலரில் வருது, க்ரீன் கலர், ஸோ வேறு வேறு கலரில் வந்து சளிகள் வந்துட்டு மெயினாக இரும்பல் சளி இருக்கும். அது மாதிரி இந்த நுரையீரல் நிறைய பகுதிகள் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சதுன்னா மூச்சு வாங்கவும் ஆரம்பிக்கும். ஸோ மூச்சு வாங்கிறது வந்து நுரையீரல்லேருந்து நிறைய பகுதி இன்வால்வ் ஆச்சுன்னா வந்துட்டு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த நுரையும் வெளிப்பகுதி இருக்குல்ல, அது பேர் தான் ப்ளூரான்னு சொல்லுவாங்க. அங்கே பிரச்சனை வந்ததுன்னா நம்மளுக்கு மெயின் அறிகுறி வந்து நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின், ப்ளூரைட்டிக் செஸ்ட் பெயின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிளாசிக்கலாக பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மெயினாக ஒரு கத்தி எடுத்து குத்து, அதுவும் எஸ்பெஷலி இரும்புனாவோ மூச்சு இப்படி இழுத்தாலோ பயங்கரமாக வலிக்கும். ஸோ அவங்க மூச்சு விடவே பயப்படுவாங்க, இரும்பவே பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி கத்தி எடுத்து கொடுத்துற மாதிரி ஒரு ப்ளூரைட்டிக் பெயின் வந்துட்டு வரலாம். ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இரும்பல் சளி, மூச்சு வாங்குறது, நெஞ்சில் குத்துற மாதிரி வலி, இது மெயின் அறிகுறிகள் லோவர் ட்ராக்டுக்கு. அப்பர் ட்ராக்டுக்கு மூக்கில் தண்ணி, தும்பல், டேஸ்ட் தெரியல, ஸ்மெல்லு தெரியல, தொண்டை கரகரக்கு, தொண்டை வலி, இதெல்லாம் அப்பர் ட்ராக்டோட மெயின் சிம்டம்ஸ். இதெல்லாம் தான் நுரையீரல் பாதிப்புக்கான அறிகுறிகள்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? நுரையீரல் பாதிப்பு வந்து ஏற்பட்டதுன்னா என்ன பாதிப்பு அப்படின்ற பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப கிளாசிக்கலாக நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்களும் சரி, ஃபாரின் லெவலில் எடுத்துக்கிட்டிங்களும் சரி, முக்கியமான பிரச்சனை வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற காமன் டிசீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்துமா. ஆஸ்துமான்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தூசியோ புகையோ இல்லைனா வந்து கிளைமேட் மாறுறதோ இதெல்லாம் பண்ணுறதுனால சில பேருக்கு வந்து ஓவர் ரியாக்ஷன் ஒத்துக்க மாட்டேங்குது, எஸ்பெஷலி ஜெனட்டிக்ஸாக வரவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த ஈஸ்டினோஃபிலியான்ற அணுக்கள்லாம் அதிகமாகிடுது, ஐஜின்ற அணுக்கள்லாம் அதிகமாகிடுது. இது இப்போ இந்த சுவாச குழாய் பகுதியில் போய் சுருக்கிறதுனால உடனே அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்குது. இது வந்து ரொம்ப காமனாக ஒரு 10 கேஸ் பார்க்குறோன்னா அதில் 8 கேஸ் இந்த ஆஸ்துமாவாக தான் இருக்குது நம்ம ப்ராக்டிஸில். ஸோ இந்த நோயை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ என்ன வந்து பண்ணக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த தூசி புகை ஒத்துக்காத ஐட்டம் படாத மாதிரி பார்த்துக்கிறது. அப்போ தூசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெருக்கிறது, ஒட்டரடிக்கிறது, தூசி தட்டுறது, பெட்ஷீட் மாற்றுறது, இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது. பெட்ரூம் முடிஞ்சளவுக்கு காலியாக வச்சுக்கிறீங்க, பெட்டு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறீங்க. அந்த பெட்ஷீட் தலைகாணி வரலாம் கூட திங்கள் புதன் வெள்ளி வாரத்தில் மூணு நாள் மாற்றிடுறீங்க. ரூமை கம்பல்சரி மாப் அப் பண்ணிக்கிறீங்க. ஏசி ஃபேன்லாம் வீக்லி டுவைஸ் டஸ்டிங், ஏசி டெம்பரேச்சர் 24 மேலே வைக்கிறீங்க. புகைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த கொசுவத்தி, ஊதவத்தி, ஆல் அவுட்டு, சாம்பிராணி, மஸ்கிட்டோ காயில், டியோட்ரன்ஸ், இந்த மாதிரி எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது. கிச்சன் இந்த பெண்மணிகள் இருக்கீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா, கிச்சன் வாசலில் N95 மாதிரி மாஸ்க் தொங்க விட்டுக்கோங்க. உள்ளே போகும்போது மாட்டிட்டு போங்க. உள்ளே போய் வதக்குறோம், தாளிக்கிறோம், மீனை பொறிக்கிறோம், வறுக்கிறோம் போது இந்த நெடி ஏறினது அதை கூட அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் கிச்சன் வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கணும். கிச்சன் சிம்னிஸ், கிச்சனில் 2-3 எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் ஓடுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இந்த குளிர்காலத்தில் இந்த மார்கழி மாதத்தில் விடியகாலில் வாக்கிங்கு, ஜாகிங்கு, கோலம் போடுறேன், கோலம் போட்டி, இந்த மாதிரி டைம்லலாம் பண்ண வேணாம். அதுமாதிரி திருவிழா அப்படின்ற டைமில் பயங்கர பொங்கல் வைக்கிறாங்க, புகை வருதுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயினாக பண்ணணும் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம், ஓகேங்களா. அவாய்டன்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றதுக்கு தான் என்ன பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும் மெயினாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு டாக்டர் கரெக்டாக போய் பாருங்கள், பல்மனாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த இன்ஹேலரை கரெக்டாக எடுங்க. சார் டாக்டர் சொல்கிற மாதிரி வந்துட்டு அதை கம்மி பண்ணிட்டு வாங்க. நீங்களே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு விட்டுறாதீங்க. இதை மட்டும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ் டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாலே இந்த நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான தீர்வாக வந்துட்டு அமையும். அப்புறம் ஜென்ரல் அட்வைஸ், எந்த நுரையீரல் நோயாக இருந்தாலும் சரி,
ஸ்மோக்கிங்குக்கு ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதாவது சிகரெட் பிடிக்கிறதோ, பீடி பிடிக்கிறதோ, இல்லைனா வந்துட்டு பைப்பு பிடிக்கிறதோ, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சிகார் பிடிக்கிறதோ, எது வேணால் இருக்கட்டும், எல்லாமே ஸ்மோக்கு தான். இல்லை சில பேர் வந்து சார் நான் ஹுக்கா தான் பிடிக்கிறேன், ஹுக்கா நல்லா ஸ்டைலாக இருக்கேன்னு வாங்க, ஸ்டைலாக இப்போ பிரச்சனை ஓகேங்களா. சில பேர் இ சிகரெட்ஸ்ன்றாங்க, எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல். ஸோ இந்த எல்லாமே இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால ஏகப்பட்ட நுரையீரல் நோய்கள் வருது. எக்ஸாம்பிள் கேன்சராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிஓபிடி நாள்பட்ட அடைப்பு நோயாக இருக்கட்டும், ஆஸ்துமாவாக இருக்கட்டும், நிமோனியாவோட இன்சிடென்ட்ஸ் இருக்கட்டும், டிவி எல்லாமே அதிகமாகுது சிகரெட் பிடிக்கிறதுனால. ஸோ காமன் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்னென்னா, ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் ஸ்மோக்கிங், தட் வில் ப்ரிவென்ட் யுவர் லங்ஸ்ன்றது மாற்று கருத்து இல்லை. சார் நான் பிடிக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு தான் பிடிப்பேன், அவன் கூட தான் நான் ஜாலியாக நிற்கிறேன்னா உனக்கு தான் ஆப்பு ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா. அவர் அது பிடிச்சிடுறாரு, அவர் பிடிச்சிட்டு ஊதுகிற போக ஃபுன்னு மூதில் ஊதுறாரு, அது ஒரு போக ப்ளஸ் கையில் இங்கே வச்சுட்டு சிகரெட்லேருந்து வரப்போக ரெண்டு போகையும் சேர்த்து மூஞ்சில் தான் வருது. ரொம்ப மோர் டேஞ்சரஸ், கார்பன் டை ஆக்சைடு கலந்து வர ஸ்மோக் இன்னும் டேஞ்சரஸ். ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங் தான், அவங்க தான் அடிப்பாங்க, அவங்க ரூமில் ஜாலியாக உட்காந்து சில் பண்ணுறோன்னா ஆப்பு உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வைஸாக சொல்கிறேன். சார் இப்போ இந்த நுரையீரலை சுத்தம் செய்யும் வழிமுறைகள் இருக்கா சார்? நுரையீரல் சுத்தம் செய்யணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4-5 பகுதியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அவாய்ட் பண்ணணும் அதை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ், யோகா, ஃபிசியோதெரப்பி இதுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? அதுக்கப்புறம் வந்துட்டு தடுப்பூசிங்களுக்கு ஏதாவது ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நம்ம வந்து டாபிக்ஸை பற்றி பேசலாம். எப்படி நுரையீரலை சுத்தம் செய்யறது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஃபர்தராக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஃபர்தராக ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோ இந்த ஒத்துக்காத ஐட்டம்லாம் படாமல் பார்த்துக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் எப்படி தூசி அவாய்ட் பண்ணணும், எப்படி புகையை அவாய்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே ஃபர்தராக தூண்டுதலுக்கான காரணங்கள். ஸோ இதை நீங்கள் முதல்ல ஸ்டிக் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட், என்ன மாதிரி சாப்பாடு நம்ம எடுக்கலாம் நுரையீரல் சுத்தம் செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எங்கே சார் இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, கலர் கலராக நீங்கள் பார்க்குற பழங்கள் காய்கறிகள் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ லெட் இட் பி அண்ட் பீட்ரூட், லெட் இட் பி அ கேரட் ஓகேங்களா, லெட் இட் பி அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள் அதாவது ஒரு கீரை ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கலர் கலராக பார்க்குற ஃப்ரூட்ஸ், பெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் ஓகேங்களா, ஆப்பிள்ஸ், போமிகிரானேட்ஸ், ஆரஞ்ச் எல்லாத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது விட்டமின் சி நிறைய இருக்குது. விட்டமின் சி இருந்தாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு காய்கறியும் ஒரு பழமும் டெய்லி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இதை தாண்டி நல்ல ஆன்டி இன்னும் ரிச்சாக இருக்குன்னா க்ரீன் டீ நல்ல ஆப்ஷன் தான் இருக்குது. க்ரீன் டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கொட்டி கிடக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொக்கோலிஸு, க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுட்டு டயட்டில் நீங்கள் வந்து மெயினாக வந்து சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது தீக்கத்தை, லங்ஸில் இருக்க ரணத்தை கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட மஞ்சள் டர்மெரிக்னு சொல்கிறோம்ல, சாப்பாடு போடுற மஞ்சள், நம்ம வந்து கடையில் வாங்குற அந்த இந்த மஞ்சளோட விட்டுட்டு நம்ம அந்த ஃபார்மர் கிட்ட, அந்த விவசாயி கிட்டேருந்து வாங்குற அந்த ரியல் மஞ்சளை நம்மளே அரைச்சி சாப்பிடும் போது அந்த மஞ்சளில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் லங்ஸை வேறு இதுவே இல்லை. பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனி அவங்களோட லங் கிளென்சிங்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி பவுடர்லேயே இந்த மஞ்சளை கலக்கிறாங்க அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஸோ டேப்லெட்டு மெடிசின்ஸ்னு டாக்டர் கொடுக்கறது வந்துட்டு புதுசாக ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா முக்கியமான நியூட்ரிஷன்ஸு முன்ன முக்கியமானதுலேருந்து எடுக்கிற கெமிக்கல்ஸை தான் ரிஃபைன் பண்ணி நம்ம மெடிசின்ஸாக வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டோசேஜில், கரெக்டானதில் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ டர்மரிக் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃபுட் ஆப்ஷனாக நீங்கள் லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபுட்ஸை பற்றி முக்கியமான விஷயம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பினா என்ன சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த சிகரெட் பிடிக்கிற பேஷண்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா அதிகமாக இருக்கும், சிஓபிடி அதாவது நாள்பட்ட அடைப்பு நோய்னு சொல்லுவாங்க, நுரையீரல் ஃபுல்லாக விரிஞ்சு கிடக்கும். அவங்கள மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் ஃபிசியோதெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அவங்களுக்கு சொல்லித்தரும். என்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டயஃப்ராமேட்டிக் ப்ரீத்திங் அப்படின்னு ஒன்று இருக்குது, பர்ஸ்லிப் ப்ரீத்திங் இருக்குது. எப்படி எக்ஸாம் பர்ஸ்லிப் ப்ரீத்திங்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 செகண்ட் மூச்சை உள்ளே இருக்க சொல்லணும், ஆனால் 4-5 செகண்ட் மூச்சை வெளியே விட சொல்லணும். இந்த மாதிரி வெளியே விடுறது தான் அதிகமாக இருக்கணுமே தவிர உள்ளே இருக்கிறது 2 செகண்ட் தான் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ் கிட்டே இருக்கிற அந்த பெரிய லங்ஸோட சைஸஸ்லாம் நல்லா டீகம்ப்ரஸ் ஆகும், அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். தான் பர்ஸ்லி பிரிங் டயஃப்ராமேட்டிக் பிரிங் சொல்லிக் கொடுக்கும். நான் பாதி சிஓபிடி பேஷண்ட்ஸ் அதாவது இந்த அடைப்பு நோய் பேஷண்ட்ஸ், ஆஸ்மா பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மூச்சு இழுத்து விடுங்க ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லும் போது லங்ஸில் மூச்சு இழுத்துக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே சார் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பு இன்னும் அதிகமாகும், யுவர் பிரெத்லெஸ்னஸ் வில் இன்க்ரீஸ். அப்போ நீங்கள் எப்படி மூச்சு விடணும்னா, மேக் ஷுர் தட் உங்கள் கையை எப்படி வயிற்று மேலே வச்சுக்கோங்க, நீங்கள் மூச்சை உள்ளே இருக்கும் போது இந்த இந்த வயிறு பகுதி வெளியே வரணும் இந்த மாதிரி. ஸோ இந்த வயிறு பகுதி வெளியே வந்துட்டு போகிறது தான் டயஃப்ராமேட்டிக் ப்ரீத்திங். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் அதை விட்டுட்டு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க
இங்கே ஏற்றிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து தெரியுதுன்றதுலேயே மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் பிராங்கெக்டேசஸ் லங் ஆப்சஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உள்ள சளி, அதாவது வருஷம் ஃபுல்லாக இரும்பி இரும்பி காரி காரி துப்பிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டீம். ஸ்டீம் அப்படின்றது என்னது, நார்மலாக ஆவி பிடிக்கிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டீம் பிடிக்க சொன்னார் சார்ன்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விக்ஸு அமிர்தாஞ்சலு அந்த நீலகிரி தைலம் அது இதுன்னு போட்டு அப்படியே பிடிக்காது. இதெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், உள்ளே போய் எரிச்சலை கிளப்பி விட்டுரும். ஸ்டீம் என்னும்போது பிளெயின் ஸ்டீம் எதுவுமே போடாதீங்க, ஓகேங்களா. உரமாக சொல்கிறாங்க மஞ்சத்தூள் போட்டு பிடிச்சேன் சார், நான் என்ன கேட்குறேன் மிளகாத்தூள் சக்தி மசாலாம் கொஞ்சம் போட்டு சேர்த்து பிடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும்ன்றீங்க, ஏமா நீங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் போடாதீங்க, பிளெயின் ஸ்டீமை வந்து நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணுறீங்க. ஸ்டீம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பி எப்படின்னா கை அப்படி கப்பு மாதிரி வச்சுக்கிறீங்க, இப்படி இல்லாமல் இப்படி கப்பு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லங்ஸ் பின்னாடி பகுதியில் வந்துட்டு இப்படி நல்லா தட்டுறீங்க ஒரு 5 நிமிஷம். அப்படி தட்டும் போது என்ன ஆகுனா அந்த வைப்ரேஷன் போய் பண்ணுறதுனால அந்த லங்ஸில் இருக்க சளி தான் அப்படியே ஆடுது. நீங்கள் எடுக்கிற ஸ்டீமில் அது கரையுது, இப்படி அடிக்கும் போது ஆடுது, ஈஸியாக வெளியே துப்புறீங்க. ஸோ இதெல்லாம் லங் கிளென்சிங்க்கான ஈஸியான ஃபிசியோதெரப்பி டெக்னிக். ஸோ பர்ஸ்லி ப்ரீதிங் சொல்லி கொடுத்துருக்கேன், டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் சொல்லி கொடுத்துருக்கேன், செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கம்ப்ரெஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்டீம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். அதே மாதிரி சைனீஸ் எக்ஸசைசஸ் ஒரு பேர் இருக்குது, அது பேர் டாய் சீன்னு சொல்லுவாங்க. அது குங்ஃபு ஸ்டைலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கும். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், அதாவது நுரையீரல் வந்து இப்படி இப்படி போயிட்டு வரணும்னா தசைகள் வேலை செய்யணும். டயஃப்ரம் ஒரு தசை, இன்டர்காஸ்டல் தசை, இந்த தசைகள்லாம் நல்லா வேலை செய்கிறதுக்கு இந்த டாய்ச்சி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த டாய்ச்சி கிளப் வந்து நிறைய இடத்துல வந்து சென்னையில் வந்துட்டு இந்தியாவிலேயே கம்மியாக தான் இருக்குது, சென்னையில் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களால் டாய்ச்சி போக முடியலன்னா அட்லீஸ்ட் யோகாவாது நீங்கள் போகலாம், ஓகேங்களா. ஸோ பேசிக் யோகா ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யோகாலையும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மூச்சு அதிகமாக வாங்கிட்டு இருக்கும் போது ஆஸ்மா பேஷண்ட்டோ சிஓபிடி பேஷண்ட்டோ யோகா பண்ணாதீங்க, ப்ராப்ளம். ரெண்டாவது, நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லங்ஸ் டாக்டர் ஒரு வாட்டி காமிங்க, பல்மனாலஜிஸ்ட் காமிச்சிட்டு பல்மனாலஜிஸ்ட் அப்ரூவல் வாங்கிட்டு யோகாவுக்கு போங்க. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி லங்ஸ் டேமேஜ் ஆகி இந்த பலூன் மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிருக்கும். யோகாவுக்கு போயிட்டு மூச்சை பிடிச்சி கபாலபதி பண்ணுங்க அப்படின்னு பிடிக்கும் போது உள்ளே இருக்க லங்ஸில் இருக்கிற பால் டப்புன்னு வெடிஞ்சு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க நியூமோதராக்ஸ் ஆக வந்து. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சேனா, யோகா டேஞ்சராக கூட போய் முடியும். அதனால் யோகா பண்ணலாமா வேணாமா, யோகா எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா, யோகானால் எனக்கு என்ன யூஸ் இருக்கும் அப்படின்றத லங்ஸ் டாக்டர் பல்மனாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யோகாவுக்கு போங்க. எல்லாரும் யோகாவுக்கு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கும் வந்து சான்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் யோகா பண்ணணுமா வேணாமான்றது நம்ம அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட ரோல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசிங்க. தடுப்பூசிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம லங்ஸில் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இன்ஃபெக்ஷன். அதுவும் அந்த ஏஜ் வந்த வயசு முதியோர்கள், சிகரெட் பிடிக்கிறவங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறவாயிடும். ஸோ அதனால் லங்ஸில் வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு தடுப்பூசி அவசியம். தடுப்பூசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பன்னிக்காய்ச்சல், அதாவது இந்த நவம்பர் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய பன்னிக்காய்ச்சல் ஊசி, நிமோகாக்கஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா பாக்டீரியா ஊசி, இது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடணும். கொரோனா ஊசி உங்களுக்கே தெரியும் என்ன ஆட்டிச்சுன்ட்டு. ஸோ அது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டிபிடி பர்டியூசிஸ், அதாவது கக்குவான் இருமல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இரும்பி 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 நியூட்ரிஷன்ஸ் கரெக்டாக பார்க்குறது, வேக்சினேஷன்ஸ் கரெக்டாக பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணோம்னா லங்கை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம், நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுன்றதை மாற்று கருத்து இல்லை.